மதுரை மண்ணின் பாரம்பரிய சுவை இப்பொழுது நமது மணவாள நகர் பூர்வீக அருகில் திறக்கப்பட்டுள்ளது. மதுரையின் அடையாளம் இப்பொழுது நமது மணவாள நகரின் அடையாளம். பகுஜன் சமாஜ் கட்சியின் ஜெய்பீம் மாடல் விளக்க பொதுக்கூட்டம். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி சார்பாக பகுஜன் சமாஜ் கட்சி ஜெய்பீம் மாடல் விளக்க பொதுக்கூட்டம் திருவூர் டாக்டர் அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் விழாவில் பூவிருந்தவல்லி தொகுதி தலைவர் திருவூர் ஆர் டில்லி தலைமை வகித்தார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பகுஜன் எம்பி பிரேம் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட செயலாளர் தண்ணீர்குளம் ராஜேஷ்குமார், தொகுதி துணைத் தலைவர் வதட்டூர் பி நாகராஜ், தொகுதி பொதுச் செயலாளர் சித்துக்காடு ரவிக்குமார், திருவள்ளூர் தொகுதி தலைவர் சேலை சுரேஷ், மாவட்ட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் ஜி விமல்குமார், மாவட்ட இளைஞர் அணி இணை பொதுச் செயலாளர் இளங்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர், மாநில தலைவரும் தென்னிந்திய புத்த விகார் நிறுவன தலைவருமான கே ஆம்ஸ்ட்ராங் மாடல் விளக்க பேருரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் திருத்தணி மைக்கேல் தாஸ், மாநில செயலாளர் இரா பெரியார் அன்பன், மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஏசி சத்யமூர்த்தி, சென்னை மண்டல தலைவி பவானி இளவேனில், ஒன்றிய மருத்துவ அமைப்பு செயலாளர் டாக்டர் எம் அம்பேத் ஆனந்தன், அதிகத்தூர் காட்சி ஸ்டார் தொழிலதிபர் எம் சத்யமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பினை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணை பொதுச் செயலாளர் சேவை எஸ் ராஜா, மாவட்ட இணை பொருளாளர் ஜெய்பீம் செவ்வை ஆர் சுரேஷ்குமார் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பி ராஜேஷ்குமார், மாவட்ட பொருளாளர் பூவே ஜெய்பீம் எம் செல்வம், அரண் வீரா விஜி, வெற்றிவேந்தன் கவி மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஜெய்பீம் மாடல் இந்த காலகட்டத்துக்கு இந்த கூட்டம் தேவையா அப்படின்னும் போது, புத்த சொல்வர் உண்மையை உண்மையா சொல்லு, உண்மையை உண்மைன்னு சொல்லு, பொய்யை பொய்யின்னு சொல்லு அப்படின்னு. அப்போ பகவான் புத்தர் சொன்னது போல நம்மளுடைய பகுத்தறிவு புத்தருடைய வழியில வந்ததால நம்ம உண்மை வந்து நிறைய இடத்துல சொல்லாத இருக்கிறோம். நம்ம கிட்ட நியாய நீதியெல்லாம் இருக்கும், உண்மை இருக்கும், வெளிப்படுத்த தெரியாத இடத்துல இருக்கும், வெளிப்படுத்த தெரியாது, நாலு பேர் சொல்ல தெரியாத இடத்துல இருக்கும். அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தேசத்துடைய வரலாறுன்றது, இந்த அரசியல்ன்றது, இந்த சமூக நீதின்றது, இந்த ஜனநாயகன்றது, இது யாரால கட்டமைக்கப்பட்டது, இது யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு மக்கள்கிட்ட, சொந்த மக்கள்கிட்ட கூட சொல்லாத இருக்கோம். இன்னைக்கு இருக்க பார்க்கும் போது ஒரு 100% நம்ம பகுதியில போனீங்கன்னா ஒரு 95% மேலதான் ஒரு திமுக கட்சியில இருக்கிறாங்க, அதிமுக கட்சியில இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, பிஜேபியில இருக்கிறாங்க, இப்ப உருவாக்கப்பட்ட கட்சியில கூட நிறைய இளைஞர்கள் வந்து எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு 90% 95% அந்தந்த கட்சியில எல்லாமே இருக்கிறாங்க. யாரோ பார்த்தாலும் எந்த பகுதி போனாலும் சரி, ஒரு 90% மேல எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஒரு திமுக கட்சியில இருந்து அந்த கட்சியில பொறுப்பாளர் இருப்பாங்க, அந்த கட்சியில இருப்பாங்க. ஆனா கருணாநிதி சிலையை யாரா வச்சிருக்காங்களான்னு கிடையாது. ஒரு அதிமுக கட்சியில இருந்து எம்ஜிஆர் சிலையை, ஜெயலலிதா சிலையை ஏதாவது அமைச்சிருக்கிறாங்களா சேரியிலன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. காங்கிரஸ்ல இருப்பாங்க இந்திரா காந்தி சிலை, பிஜேபியில இருப்பாங்க வாஜ்பாய் சிலை, ஏதாவது சிலை இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சேரியில கிடையாது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து காசு போட்டு ஒரு சிலை வைக்கிறாங்கன்னா அது பாபா அம்பேத்கர் சிலை. அப்ப மக்கள் எல்லா மக்களும் பாபா அம்பேத்கர் நேசிக்கிறாங்க. சிலை அமைச்சிட்டு சொல்றாங்க ஒரு கடவுள் போலன்ற. அந்த கடவுள் ஒரு பாதையை காட்டியிருக்கார். அந்த பாதை என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு அந்த பாதையை காட்டாத விட்டாங்க. நிறைய பேர் பாக்குறோம் பாபா அம்பேத்கர் படத்தை போட்டு இயக்கத்தை நடத்துவாங்க, கட்சி நடத்துவாங்க, 40 ஆண்டு 50 ஆண்டு இந்த சமூகத்துக்காக பணி செய்யறாங்க. அவங்களுடைய பணியெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாபா சாஹேப் படத்தை போட்டு திமுக கொள்கையை வந்து சொந்த மக்கள் கிட்டே சொல்லுவாங்க, அதிமுக கொள்கையை வந்து சொல்லுவாங்க, காங்கிரஸ் கொள்கையை சொல்லுவாங்க, பிஜேபி கொள்கையை சொல்லுவாங்க. பாபா சாஹேபோட கொள்கை தத்துவத்தை சொன்னாங்களான்னு பார்த்தா கிடையாது.
இப்படி வந்து சொன்னதாலதான் இன்னைக்கு வந்து 90% இன்னைக்கு திமுக கட்சி, அண்ணா திமுக கட்சி, காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சி சார்ந்தவங்களும் நம்ம இருக்கிறோம். அதனால்தான் பாபா சாஹேபுடைய அந்த உண்மை, அந்த மனிதநேயம், அந்த தத்துவம் கொள்கை சொந்த மக்கள்கிட்ட போனதா, மக்கள் ஏத்துக்கிறாங்க, யாரும் மக்கள் ஏத்துக்காதுங்களா, யாரும் கிடையாது.